ஹாய் விவாஸ், இன்னைக்கு நாம பார்க்க போவது கடவுள் எங்கே இருக்கிறார். அது ஒரு ஆன்மீக தலம். மலையின் உச்சியில் அமர்ந்திருந்தார் கடவுள். ரொம்ப விசேஷமான கோவில் அது. அந்த மலை உச்சிக்கு சென்று கடவுளை தரிசனம் செய்தால் நம் வாழ்க்கையில் எல்லா சுகங்களும் கிடைக்கும். கடவுளை பார்க்க ஒரு நாள் நானும் ஆர்வமுடன் மலை உச்சிக்கு செல்ல பயணத்தை ஆரம்பித்தேன். கடவுளை பார்க்க வெறும் கையோடு செல்லாதே, ஏதாவது கொண்டு போய் என்றார்கள். குசேலனின் அவள் போல் இருந்ததை முடிந்து கொண்டு கிளம்பினேன். அருகே செல்ல செல்ல மலையடி வாரத்திலேயே சிறிது நேரம் மலைத்து நின்று கொண்டிருந்தேன். ரொம்ப உயரம் போலவே என்னால் ஏற முடியுமா என்கிற கலக்கம்தான் முதலில் தோன்றியது. மலையை சுற்றிலும் நிறைய வழிகள் இருந்தது. மேலே மலையின் உச்சிக்கு செல்ல நிறைய வழிகளும் இருந்தது. அமைதியான பாதை ஒன்று, ஆழ்ந்த தியானம், மந்திர வழி, தந்திர வழி, ஸ்பெஷல் கட்டண வழி, கடினமான வழி, குறுக்கு வழி, சிபாரிசு வழி, ஸ்பெஷல் தரிசனம் என்று கடவுளை காண்பதற்கு நிறைய வழிகள் இருந்தது. எல்லா வழிகளுமே போர்டுகள் மாட்டிக்கொண்டு காத்திருந்தார்கள் சிலர். சில வழிகாட்டிகள் என்னை கண்டு கொள்ளவில்லை. இன்னும் சிலரோ என் வழியில் ஏற உனக்கு தகுதியில்லை என்று ஒதுக்கிவிட்டார்கள். நான் கூட்டி செல்கிறேன், கட்டணம் தேவையில்லை, ஆனால் என் வழியில் மட்டும்தான் வர வேண்டும் என்று பிரசங்கங்களும் சில இடங்களில் இருந்தது. மேலும் சிலர் என்னை கையை பிடித்து இழுத்துச் செல்லவும் துவங்கினார்கள். உனக்கு பதில் நான் மேலே ஏறி செல்கிறேன், நீ பணம் மட்டும் செலுத்து, புண்ணியம் உனக்கு என்றான் இன்னொரு அதிமேதாவி. கடவுளை பார்க்கணும், அவ்வளவுதானே, இங்கே இருந்து காட்டுகிறேன் பார், அது போதும் என்றான் இன்னொருவன். அதெல்லாம் உன்னால் மேலே ஏற முடியாது, எங்களால் மட்டும்தான் ஏற முடியும் என்று ஆவணத்துடன் சில பேர், அதிகாரத்துடன் சில பேர் என்று கடவுள் மீது இன்னும் வன்மத்தை கூட்டினார்கள். உண்மையில் நீ பார்க்கும் தூரம் இல்லை, ஏறினால் ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும், அது ஒரு வழிபாதை, ஒரு முறை ஏற ஆரம்பித்தால் திரும்ப முடியாது, அப்படியே போக வேண்டியதுதான் என்று பயமுறுத்த ஆரம்பித்தார்கள் இன்னும் சிலர். சாமியாவது பூதமா, அது வெறும் கல், அங்கே ஒன்றுமில்லை, வெட்டி வேலை, போய் பிழைப்பார் என்று மலைவேறுவதற்கான பாதையை அடைத்து வைத்த பகுத்தறிவு பேசினர் சிலர். குழம்பி நின்ற என்னிடம் கை நீட்டியது ஒரு பசித்த வயிறு. கடவுளுக்கென்று கொண்டு வந்ததை அந்த கையில் வைத்தேன். மகராசியா இரு என்று வாழ்த்திய முகத்தை பார்த்தேன். நன்றியுடன் என்னை நோக்கி அந்த பூஞ்சடைந்த கண்களில் இருந்து என்னை பார்த்து புன்னகைத்தார் கடவுள். இங்கென்ன செய்கிறீர்கள்? உங்களை பார்க்கத்தானே அவ்வளவு பேரும் மேலே ஏறி கொண்டிருக்கிறார்கள். நான் இங்கேதானே ஏறிக்கிறேன். அப்போ அங்கிருந்து யார் மலை உச்சியை நோக்கி கை நீட்டினேன். அங்கேயும் இருக்கிறேன், எங்கேயும் இருப்பவன் அல்லவா நான். இங்கே என்னை காண முடியாதவர்கள் அங்கே பார்ப்பதற்காக சிரமப்பட்டு வருகிறார்கள் என்றார் கடவுள். என் தரிசனத்தை பெற கண்கள் தேவையில்லை, மனதுதான் வேண்டும். சிரமப்பட்டு மலையேறி வந்தால்தான் நான் பலன் தருவேன் என்பதில்லை. இருக்கும் இடத்தில் இருந்தபடியே என்னை தரிசிக்கலாம், அதற்கான மனசுதான் எல்லோருக்கும் வாய்ப்பதில்லை என்று சொல்லி மீண்டும் சிரித்தார் கடவுள். கடவுளை கண்ட மகிழ்ச்சியில் வீடு திரும்பினேன். என்ன நண்பர்களே, கடவுள் எங்கே இருக்கின்றார் என்று தெரிந்து கொண்டீர்களா? நம் மனதில் தான் இருக்கிறார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க.